ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். இன்றைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கடையில் போயிட்டு லாலிபாப் சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கன் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோழியோட ரெக்க பகுதியிலேருந்து தான் உங்களுக்கு கட் பண்ணி தருவாங்க. அதோட ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம தான் கட் பண்ணிக்கணும். இப்போது இந்த பீஸில் உள்ள எலும்பு பகுதியில் உள்ள எட்ஜில் இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மேலேருந்து கீழ் நோக்கி தள்ளணும். பாருங்கள், அந்த எலும்பு தனியாக அந்த சிக்கனோட ஃப்ளஷ் தனியாக வருது. பார்க்குறதுக்கு இப்போ லாலிபாப் மாதிரியே இருக்குது. பாருங்கள், இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். மீதம் உள்ள எல்லா பீஸையுமே இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக 9 பீஸ் எடுத்திருக்கேன். சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மோர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு. 200 ml அளவு சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லாலிபாப் சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணாதான் லாலிபாப் சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இந்த தயிர் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு சிக்கனை மட்டும் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் லெமனாக இருந்தால் 1/2 போதும், ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 1 லெமன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை 1 மணி நேரம் போல் நல்லா ஊற விடணும். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர், தேவையான அளவு உப்பு, 1 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பேஸ்ட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. காஞ்ச மிளகாவை தண்ணியில் வேக வச்சு அது நல்லா ஆறினதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிரும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது சிக்கனில் மசாலாலாம் போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போது அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாவை கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்ம இப்போ சிக்கன் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளங்கையில் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த லாலிபாப் ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு வரும். இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். சிக்கனை உள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு சைடு இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். சிக்கனை திருப்பி விட்டதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். அப்படி சிம்மில் வச்சு வேக விடலைன்னா வெளிப்பக்கம் மட்டும் நல்லா வெந்திருக்கும், சிக்கனோட உள்பக்கம் நல்லா வெந்திருக்காது. அதனால் சிக்கனை திருப்பி விட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சே நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் லாலிபாப் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சிக்கன் லாலிபாப் சாப்பிட்ணுன்றதுக்காக ஹோட்டலுக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க பொருள் வச்சே ரொம்ப சுலபமாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபீஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கு நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.